ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க தவறியவங்களுக்கு சிறப்பு முகாம் வந்து நடத்துறதா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிறப்பு முகாம் எந்த டேட்டில் நடக்குது, எந்த இடத்துல நடக்குது போன்ற பல தகவலை பற்றி தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே வெள்ளை கடை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 1.48 கோடி விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருக்கிறதாக தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. மகளிர் உரிமை திட்டத்தின் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில், பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி, வாழ்க்கை தரத்தை உயர்த்தி, சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பங்களை பதிவு செய்யும் முகாமை முக ஸ்டாலின் அவர்கள் வந்து 24/7/2023 அன்னைக்கு தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி நடைபெற்ற விழாவில் வந்து தொடங்கி வச்சார். விண்ணப்ப பதிவு முகாம்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருது. முதற்கட்டமாக 20,765 நியாய விலை கடைகளில் இருக்கும் குடும்ப அட்டைகளுக்கு 24/7/2023 முதல் 4/8/2023 வரைக்கும் நடைபெற்று விண்ணப்ப பதிவு முகாமில் சுமார் 88.34 லட்சம் விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா 2ம் கட்ட முகாம்கள் 5/8/2023 அன்று தொடங்கி 16/8/2023 வரைக்கும் நடைபெற்று வருது. இந்த 2ம் கட்ட முகாமில் சுமார் 60.86 லட்சம் விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருக்கு. இந்த 2 முகாம்களிலும் விண்ணப்பிக்க தவறியவங்களுக்கு 19/8/2023 மற்றும் 20/8/2023 ஆகிய நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு அறிவிச்சிருக்காங்க. இந்த சிறப்பு முகாம்களை நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கும் ரேஷன் கடைக்கு போய் விண்ணப்பங்கள் கொடுத்து பயோமெட்ரிக்கில் உங்கள் ரேகையை பதிவு செஞ்சிங்கன்னா போதும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்களா, முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் அளிக்கப்பட்ட தகவல்களை சரிபார்க்க கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கள ஆய்வு எப்படி நடக்கும், எந்தெந்த இடத்துல நடக்கும், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லையோ, இல்லை யார் யாரோ டவுட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கள ஆய்வு நடக்கும். இதை பற்றி நாம் நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ அப்போ தான் விண்ணப்பதாரர்கள் கள ஆய்விற்கு வரும் அலுவலர்களுக்கு உரிய தகவல்களை அளித்து தகுந்த ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க அப்படின்ட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓரியன்டாக நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலையோ, அடாடா விண்ணப்பிக்காமல் போயிட்டனே, விண்ணப்பிக்க மறந்துட்டனே, விண்ணப்பிக்க எனக்கு நேரம் கிடைக்கலையே, அலுவலக பணினால எனக்கு கிடைக்கலையே அப்படின்லாம் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிருந்தீங்க. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு 2 டேஸ் வந்து நடக்குது. அந்த 2 நாளை நீங்கள் யூஸ் பண்ணி மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே நீங்கள் பயன்பெறுமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.